ஹலோ சில்ட்ரன், அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லிவர். லிவர் வந்து எத்தனை டைப்ஸா வந்து சொல்றாங்க அப்படின்றது தான். சரி, லிவர் அப்படின்றத நான் ஏற்கனவே தமிழ்ல சொல்லியிருக்கேன், நெம்பு ஹோல் அப்படின்னா சொல்லியிருக்கேன், சரியா? அதாவது ஒரு கோல் வச்சு சொல்றாங்க. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சிசர் இருக்கு இல்லையா? சரி, இந்த சிசர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஸோ இந்த சிசரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு? ஸோ இங்கே தானே நம்ம எதை கட் பண்ண போகிறோமோ அந்த பொருளை வந்து வைப்போம் இல்லையா? ஸோ நம்ம எந்த பொருளை வந்து நம்ம கட் பண்ண போகிறோமோ, எந்த பொருளின் மேலே நம்ம விசை வந்து செலுத்த போகிறோமோ, அதை வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லோடு, லோடுனா பொருள், ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம செலுத்தக்கூடிய விசை, அதாவது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சாதானே இது வந்து கட் ஆகும், கரெக்டா? ஸோ நம்ம செய்கிறது, நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறது பேர் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா எஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம், ஓகேவா? இ பலு, அதாவது லோடுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரி, இது எல்லாத்துக்குமே ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது தமிழில் ஆதார புள்ளி அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரமாக இருக்கணும், ஒரு மெயின் பார்ட் இருக்கணும், ஒரு மெயின் பாயிண்ட் இருக்கணும், ஓகேவா? அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஃபல்க்ரம். ஸோ இந்த மூணு விஷயம் நம்ம லிவரை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ என்னென்னது, நம்ம எங்கே வந்து பொருளை யூஸ் பண்ண போகிறோமோ, ஸோ அதை வந்து நம்ம லோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே இருக்க மாதிரியான ஒரு மெயின் பாயிண்ட், இதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஃபல்க்ரம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ என்னென்ன வேர்ட் இருக்குது? எஃபர்ட், இது வந்து ஃபல்க்ரம், இது வந்து லோடு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ இந்த மூணு வேர்டு, அதாவது எஃபர்ட், லோடு, ஃபல்க்ரம், இந்த மூணு வேர்டை வச்சு நம்ம வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் லிவரை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன் லிவர், கிளாஸ் டூ லிவர், கிளாஸ் த்ரீ லிவர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க, ஓகேவா? கிளாஸ் ஒன் லிவர் அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிசர்ஸ், கட்டிங் பிளேயர், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதாவது ஸோ இங்கே எஃபர்ட் இருக்கணும், இங்கே ஃபல்க்ரம் இருக்கணும், இங்கே லோடு இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா கிளாஸ் ஒன் லிவர். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் டூல்ஸ் இருக்குதோ, ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கிளாஸ் ஒன் லிவருக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது இந்த ஃபல்க்ரம் வந்து எதுக்கு நடுவில் பா இருக்கு? இதான் வந்து பிட்வீன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ எதுக்கு நடுவில் இருக்குது? இந்த எஃபர்ட்டுக்கும் லோடுக்கும் பிட்வீனில் இருக்குது. இது வந்து கிளாஸ் ஒன் லிவருக்கு எக்ஸாம்பிள், ஓகே? ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கட்டிங் பிளேயர் இல்லையா? ஸோ எதுக்கு இது வந்து இந்த சிம்பிள் மெஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்? எவ்வளோ கஷ்டமான அயனாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும், வளைக்க முடியும் இல்லையா? ஸோ நம்மளோட யூசேஜஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். சரி, அதே மாதிரி நம்ம இங்கே பொருளை எங்கே வைப்போம் நம்ம? ஸோ இதான் வந்து லோடு. எங்கே நம்மளுடைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம்? இங்கே எஃபர்ட். ஸோ இதுக்குனுடைய மெயின் பாயிண்ட் இது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃபல்க்ரம். ஸோ ஃபல்க்ரம் வந்து பிட்வீனில் இருக்கணும், இதுக்கு நடுவில், எஃபர்ட்டுக்கும் லோடுக்கும் நடுவில் இருக்கணும், ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம்? கிளாஸ் ஒன் லிவர். சரி, அடுத்தது வந்து கிளாஸ் டூ லிவர் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு லெமன் ஸ்குவீசர் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இந்த லெமன் வந்து நம்ம எங்கேப்பா வைப்போம்? இங்கே தானே வைப்பீங்க, நடுவில் தான் வைப்போம் இல்லையா? ஸோ எங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம்? நம்மளோட எஃபர்ட்டை வந்து நம்ம எங்கே இருக்கோம், நம்மளோட எஃபர்ட் எங்கே இருக்கும், நம்மளோட ஃபோர்ஸ் வந்து நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னா இங்கே தான் இல்லையா? ஸோ இங்கே நடுவில் அப்போ என்ன இருக்கும்? லோடு இருக்கும், கரெக்டா? ஸோ இங்கே வந்து அப்போ என்ன இருக்கும்? ஃபல்க்ரம், கரெக்ட். ஃபல்க்ரம், அதாவது மெயின் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த லோடுக்கு, லோடு வந்து நடுவில் இருக்க போகுது. எது எது எதுக்கும் நடுவில்? இந்த எஃபர்ட்டுக்கும் ஃபல்க்ரமுக்கும் நடுவில் இருக்கும். அப்படின்னா அது எந்த லிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டூ லிவர், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லெமன் ஸ்குவீசர், ஓகே? அடுத்தது கிளாஸ் த்ரீ லிவர் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸ் த்ரீ லிவர். சரி, இப்போ வந்து இந்த ஸ்டாப்லர் பின். ஸோ எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து சிம்பிள் மிஷின்ஸ் தான். சரி, ஸோ இங்கே தானே நம்ம வந்து லோடு வைப்போம், கரெக்டாக? அதாவது பேப்பர் ஏதாவது நம்ம இங்கே தான் வந்து பண்ணுவோம் இல்லையா? சார், நம்மளுடைய எஃபர்ட் நம்ம எங்கேப்பா ப்ரெஸ் பண்ணுவோம்? இங்கே தானே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அப்போ ஃபல்க்ரம் எங்கே இருக்கும்? இங்கே. ஸோ நம்ம எஃபர்ட் வந்து பிட்வீனில் இருக்கும், எது எதுக்கு நடுவில்? நம்முடைய லோடுக்கும் இந்த ஃபல்க்ரமுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கிளாஸ் த்ரீ லிவர்.
இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஸோ இந்த பிளேயர் மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து தான் நம்மளுடைய லோடு வைப்போம். நம்ம எங்கே ப்ரெஸ் பண்ணுறோம், இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபல்க்ரம் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ இது வந்து கிளாஸ் த்ரீ லிவருக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். Types of liver. Load is the object on which the force is applied. So load அப்படின்றது என்ன சொல்ல போகிறோம், அந்த பொருள் எந்த இடத்துல வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோமோ அந்த இடத்த வந்து நம்ம லோட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது பொருள் அப்படின்றது தான் இங்கே லோடுன்னு சொல்ல வராங்க. அடுத்து எஃபர்ட் இஸ் த ஃபோர்ஸ் வி அப்ளை ஆன் த லிவர். எஃபர்ட் அப்படின்றது நம்ம எந்த இடத்துல ஃபோர்ஸ் தரப்போகிறோமோ அதாவது ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோமோ ஓகே அதுதான் வந்து எஃபர்ட். அடுத்து ஃபல்க்ரம், ஃபல்க்ரம் இஸ் த பாயிண்ட் ஆன் விச் த லிவர் ரொட்டேட்ஸ். ஃபல்க்ரம் அப்படின்றது அந்த லிவர் எந்த இடத்துல வந்து யூஸ் ஆகுது, ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ லோட், எஃபர்ட் அண்டு ஃபல்க்ரம். ஓகே லிவர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு த்ரீ டைப்ஸ் அக்கார்டிங் டு வேர் த லோட் அண்ட் எஃபர்ட் ஆர் லொக்கேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபல்க்ரம். ஸோ அதாவது லோட், எஃபர்ட், ஃபல்க்ரம். ஸோ இந்த மூணும் வந்து எந்தெந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஓகே இதை வந்து த்ரீ டைப்ஸில் சொல்கிறாங்க. கிளாஸ் ஒன் லிவர், கிளாஸ் டூ லிவர், கிளாஸ் த்ரீ லிவர். கிளாஸ் ஒன் லிவர், when the fulcrum is between the effort and the load it is known as class 1 liver. அதாவது fulcrum நடுவில் இருக்கும், எது எதுக்கு நடுவில், எஃபர்ட்டுக்கும் லோடுக்கும் நடுவில். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சீசர்ஸ், பிளேயர்ஸ் அண்டு சீசா. சரி இப்போது அந்த படம் பாருங்கள், ஃபல்க்ரம் வந்து நடுவில் இருக்கா, ஓகே எது எதுக்கு நடுவில், எஃபர்ட் லோடுக்கும் நடுவில் இருக்குது. சரி இக்கட நம்ம பார்த்தோம் சீசர்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தோமா. ஸோ சிசர்ஸில் பொருள் வைக்கிற இடம் என்னது, லோடு. நம்ம எங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம், அது வந்து எஃபர்ட். ஸோ அதனோட பாயிண்ட் வந்து ஃபல்க்ரம். அதே மாதிரி தான் கட்டிங் பிளேயர்லேயும். ஓகே அடுத்தது அந்த ஹியூமன் பிக்சரில் பாருங்கள், நம்ம மவுத் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து நம்ம பொருள் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ அது வந்து லோடு. எங்கே நம்ம வந்து எஃபர்ட் தருவோம், ஸோ நம்மளுடைய ஜாயின்ஸில் இல்லையா, ஸோ அது வந்து எஃபர்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஜாயினாக இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்மளுடைய போன், அது வந்து ஃபல்க்ரம். கிளாஸ் டூ லிவர், when the load is between the effort and the fulcrum it is known as class 2 liver. So ipo load vandu naduvula irukka podu appadina adu nama enna solla porom class 2 liver. Okay for example wheel barrow, lemon squeezer, nut cracker. Okay lemon squeezer na lemon pidiyiradhu, okay nut cracker na nut vandu odaikiradhu, nuts abindrathu kottaigala vandu nama odaikiradhukaga use pandrathu. So ipo inga paarenga oru leg kuduthirukanga illaya. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அழுத்தி நடக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஃபோர்ஸ் வந்து நம்மளுடைய லெக்கில் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட ஜாயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம எஃபர்ட், நம்மளோட எஃபர்ட் வந்து எங்கே இருக்குது, நம்ம நடக்கும்போது அதனுடைய எஃபர்ட் நமக்கு என்ன தெரியுது, ஸோ நம்மளுடைய அந்த லெக்கில் தெரியுது இல்லையா. ஓகே அப்போ பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது, அதாவது ஃபல்க்ரமில் இருக்குது. Class 3 liver. In this liver, the effort is between the load and the fulcrum. So, இப்ப effort வந்து நடுவில் இருக்க போது, லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கும் நடுவில் இருக்க போது. ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் என்ன, ஸ்டாப்லர், டங்ஸ், அடுத்தது ப்ரூம் ஸ்டிக், ஹாக்கி ஸ்டிக். ஸோ இதில் பாருங்கள் ஸ்டாப்லரில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரைட் சைடில் பாருங்கள் லோடு அப்படின்ற இடத்துல தான் நம்ம அந்த பேப்பர் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்ம எங்கே எஃபர்ட் வந்து தரப்போகிறோம் பார்த்தீங்கன்னா நடு பகுதியில். ஸோ நம்ம ஃபல்க்ரம் எங்கே இருக்கு, ஸோ லாஸ்டில் வந்து ஃபல்க்ரம் இருக்குது. ஸோ நம்ம எஃபர்ட் வந்து இப்போ இங்கே நடுவில் இருக்குது, லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கும் நடுவில். ஸோ அப்போது இதெல்லாம் வந்து கிளாஸ் த்ரீ லிவர்னுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதே மாதிரி ஹாக்கி ஸ்டிக், ஸோ நம்ம விளையாடுற எல்லாமே பேட், ஸோ ஷட்டில், சாரி ராக்கெட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் த்ரீ லிவருக்கு வந்து எக்ஸாம்பிள். வி வில் டூ சம் ஆக்டிவிட்டீஸ். ரீஅரேஞ்ச் த லெட்டர்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் தி டூல்ஸ்.
ஸோ இப்போ வந்து இங்கே டூல்ஸ்னுடைய லெட்டர்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது, ரீ அரேஞ்ச் ஆகிருக்கு. அதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி சொல்லணும். லிஸ்ட் அவுட் சிம்பிள் மிஷின்ஸ் தட் யூ ஹாவ் சீன் இன் யுவர் டே டு டே லைஃப். அதாவது இப்போது உங்களோட லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து சிம்பிள் மிஷின்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க, ஓகே, அதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு வீடியோவில் வந்து எங்களுக்கு சொல்லணும். லிவர், ஸ்பேட், பிளையர், ஃபல்க்ரம்.